வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு அடை தோசை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் பண்ணிடலாம். வாங்க இந்த அடை தோசை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம அடை தோசை தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, நாட்டு சர்க்கரையோடலாம் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் 1/4 கிலோ இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிளாஸ் வந்து 1/4 கிலோ அளவு பிடிக்கும். நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பருப்புகளை கலந்து எடுத்துக்கணும். அதில் துவரம்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடை. நான் வந்து 1/2 கிளாஸ் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதில் இன்னும் 1/4 கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு 3/4 கிளாஸ் வந்துருச்சு. இதில் 1/4 கிளாஸ் அளவுக்கு 1/4 பாகம் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். மிச்சம் இருக்கிறது உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம உளுத்தம்பருப்பும் பாசிப்பருப்பும் குறைவாக தான் சேர்க்கணும், அது ரொம்ப குழகுழப்பாக இருக்கும், டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் நம்ம கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் தான் ஜாஸ்தி இருக்கணும். இப்போ நான் பருப்புகளை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் இந்த மாதிரி பருப்புகளை கலந்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா 2-3 தடவை தண்ணி ஊற்றி களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்க, நல்லா தண்ணி ஊற்றி களைஞ்சி கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு நான் 12 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். எந்த வந்து காரம் கொஞ்சம் குறைவாக இருக்குன்றதுனால 12 எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். நம்ம காஞ்ச மிளகாவும் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அரைச்சோம்னா நல்லா நைஸாக மஞ்சி வரும். நம்ம அப்படியே சேர்த்து அரைக்கும் போது அந்த அளவுக்கு நல்லா மையாது. இப்போ நல்லா ஊறி இருக்கட்டும். இப்போ நான் பொழுது 4 மணி அளவுக்கு ஊற, இது 1-2 மணி நேரம் ஊற வச்சோம்னா போதும். இப்போ ஈவினிங் 6 மணி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம மாவு அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் கொஞ்சமாக தோல் எடுத்துகிட்டு இஞ்சி இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 12-15 பல் பூண்டு இருக்கும், தோல் எடுக்கலை, அப்படி தான் சேர்த்துருக்கேன். நம்ம தோல் எடுக்காமல் செய்யும்போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பருப்பு நிறையா சேர்த்துருக்கிறதால வாயுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் மிக்சியில் கூட அரைக்கலாம். மிக்சியில் அரைச்சோம்னா மாவு ரொம்ப ஹீட் ஆகிடும். நான் கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கிறேன். நான் கிரைண்டரில் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு அடை செய்ய போகிறோம்னா 1-2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம மாவு அரைச்சி வச்சோம்னா தான் அடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அரைச்சிட்டு உடனேவும் செய்யலாம். நம்ம இது மாதிரி கொஞ்சம் நேரம் 1 மணி நேரமாவது நம்ம மாவை அரைச்சி வச்சுட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இது மூடி இருக்கட்டும். நம்ம 8 மணிக்காக செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ மாவு அரைச்சி வச்சுருந்து 2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக புளிச்சிருக்கும், ரொம்ப புளிச்சிருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் அடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அடை மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுலேயே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா பொடியை கட் பண்ணிக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நல்லா பொடியை கட் பண்ணியிருக்கேன். அடைக்கி நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்தோம்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும்போது. நான் வெங்காயம் வதக்கலை. நீங்கள் வதக்கணும்னு நினச்சிங்கனாக்கா பச்சையாக பிடிக்கல உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வதக்கிட்ட கூட சேர்த்துக்கலாம். நான் நம்ம பச்சையாகவே சேர்த்துக்கிறேன். நம்ம அடையில் சாப்பிடும்போது கொஞ்சம் நம்ம ஊத்தப்பம் சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ டேஸ்ட்டு, பாதி வெந்து இருக்கும், வேகாமல் இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் நான் அப்படியே சேர்த்துருக்கேன். நீங்கள் வதக்கிட்டு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் வெங்காயம் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த அடைக்கி தாளித்து எடுத்துக்கலாம். நான் 1 தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நீங்கள் வெங்காயம் பச்சையாக சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம ஏதோ ஒரு கடாயில் கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் சேர்த்து தாளிக்கும் போது வதக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் பச்சையாக சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நமக்கு உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வரணும். நான் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிக்கும்போது வாசனையாகவும் இருக்கும், வாயுக்கும் ரொம்ப நல்லது, செரிமானத்துக்கும் நல்லது. இப்போ நான் 1 கொத்து கருவேப்பிலை நல்லா பொடியே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு இப்போ நமக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை மாவில் சேர்த்துக்கலாம். நம்ம மாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நமக்கு இப்போ மாவு ரெடியாக இருக்குது. நம்ம அடை ஊற்ற ஆரம்பிக்கலாம்.
இப்போ தோசைகளும் காஞ்சி ரெடியாக இருக்குது. அடை ஊற்றிடலாம். நமக்கு மாவு இந்த அளவுக்கு இருந்துச்சுனா தான் நமக்கு அடை ஊற்றிட்டு திருப்பி எடுக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும், ஊற்றுறதுக்கும் நல்லா வாட்டமாக வரும். நமக்கு இப்போ அடை ஊற்றிட்டு இங்கே எண்ணெய் கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். அடைக்கு நம்ம வெண்ணெயில் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வெண்ணெய் சேர்த்துருக்கேன், நீங்கள் வெண்ணெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எண்ணெயில் கூட செய்யலாம். நான் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கெல்லாம் வெண்ணெயில் செஞ்சு கொடுத்தோம்னா அந்த வாசனை ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, நம்ம இன்னொரு சைடு வேகிறதுக்கு திருப்பி போட்டுடலாம். நல்லா கோல்டன் கலரில் எவ்வளோ வெந்து நல்லா அருமையாக இருக்குன்ட்டு. நம்ம அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். அடை நம்ம கொஞ்சம் மொத்தமாக ஊற்றுறதால ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா நமக்கு சரியாக நல்லா கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். நம்ம இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சோம்னா தான் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு பாருங்கள் கலர் எவ்வளோ அருமையாக வெந்து வந்திருக்குன்ட்டு. நமக்கு ரொம்ப அருமையான அடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வ நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.